பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகை இட்லி தான் நம்ம செய்ய போகிறோம். இட்லியிலேயே பல வகையாக நம்ம செய்யலாம். இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டிக் இட்லி எப்படி செய்யறதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தனியாக மோல்டு இருக்குமா, அது எங்கே கிடைக்கும், அது சிலிக்கான் மோல்டில் செய்யணுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். நம்ம பாரம்பரியமான பனை ஓலை வச்சு அந்த மோல்டு செஞ்சு அதில் வந்து இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி செய்யும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம பனை ஓலை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி குருத்துலேருந்து இதிலேருந்து அந்த மோல்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பனை ஓலை எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம பின் பண்ணுறதுக்காக தென்னை குச்சியை எடுத்திருக்கோம். இந்த குச்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சீவி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக சீவியாச்சு. அதுக்கடுத்தது இந்த மாதிரி பனை ஓலையை நம்ம எடுத்துருக்குறோம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக இந்த ஓலையை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நடுவில் ஒரு தண்டு வரும், அந்த தண்டோட சேர்த்து ஒரு இது கட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த தண்டு வந்து இந்த பக்கமே இருக்கணும். இந்த தண்டு இருக்கிற பகுதி கீழே வரணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து இப்படி மோல்டு மாதிரி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இதோட இங்கே ஒரு மடி மடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த சைஸுக்கு வச்சு இங்கே ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம மோல்டு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த குச்சியை இந்த மாதிரி ஒரு இது போட்டு இந்த இடத்துல உடைச்சிடலாம். கீழே வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தண்டு பகுதி கீழே வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம சொருகிடலாம். இந்த இடத்துல இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. கொஞ்சம் மெதுவாக இது பண்ணோம்னா இப்படி வந்து சொருகிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 20 பீஸ் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஹோல் போட கொஞ்சம் சிரமமாக இருந்தால், இலம் இதாக குறுத்தா இருந்ததுன்னா அப்படியே ஹோல் போட்டுடலாம். இது முத்துனதா இலையாக இருந்தால் இப்போ லைட்டாக அப்படி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல குச்சியில் வச்சு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக தான் போடணும். ரொம்ப போட்டோம்னா அப்படியே விரிஞ்சிட்டு வந்துடும். ஸ்டிக் இட்லி மோல்டெல்லாம் வந்து நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிக் இட்லி செய்கிறதுக்கு இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் நம்ம வந்து இது வைக்க முடியாது. அதனால் ஒரு பிளைன் தட்டு எடுத்திருக்கோம்.
இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவிட்டு அந்த மூணு டல்லாக வச்சு நம்ம மாவு ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் வடச்சட்டியில் கூட ஒரு தட்டு வச்சு செஞ்சுக்கலாம், அல்லது இட்லி பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் நிறையா செய்யறதுனால நான் பெரிய இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தட்டு இப்படி வைக்க முடியும், இந்த தட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மோல்டு எல்லாமே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம கழுவிட்டு இது மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த மோல்டு எல்லாமே வந்து கரெக்டாக கீழே வந்து அமுந்திருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லியிருப்போம். அரிசியும் உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம். அந்த இட்லி மாவு தான் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே இந்த மாதிரி ஊற்றணும். இந்த மோல்டுலேருந்து வெளியே வராமல் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஊற்றணும். இப்போ எல்லா மோல்டுலேயுமே வந்து நம்ம இட்லி மாவு வந்து ஊற்றி வச்சுட்டோம். அது பாதி பாதி ஊற்றி வச்சா போதும். இதை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கால் மணி நேரம் ஆகிடுச்சு, இட்லி வெந்திருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டை எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாக எடுக்க முடியாது, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் இது எடுக்க முடியும். ஏன்னா நம்ம தட்டில் தான் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் இட்லி, அதாவது ஐஸ்கிரீம் இட்லி அப்படின்னு ஐஸ்கிரீம் மாடலில் இருக்கிற இட்லி, இது வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குல்ஃபி இட்லின்னு சொல்லுவாங்க. இந்த இட்லியை வந்து நம்ம எந்த மோல்டும் இல்லாமல் நம்ம பனை ஓலையை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டிக் இட்லியை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இதை வந்து இப்படியே வந்து நம்ம சட்னியில் சாம்பாரில் தொட்டு சாப்பிடலாம். இந்த ஸ்டிக் எதுவுமே ஆகாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.